போய் பார்க்கலாம். இருக்கும் ஃப்ரெண்ட் நெக் சம்மந்தமே இல்லாமல் இந்த இடத்துல இருக்கும், அப்புறம் பேக் நெக் இந்த இடத்துல இருக்கும். ஏன் நான் இந்த மாதிரி போடுறேன் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கிளியராக கொடுக்குறேன். மறக்காமல் அந்த வீடியோவும் வாட்ச் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைனிங் வந்து எந்த இடத்துல வரும் அப்படின்னு சொல்லி பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ லைனிங் வந்து நார்மலாக அரைஞ்சி எக்ஸ்ட்ரா வச்சு கட் பண்ணுவோம்ல, சேம் அதே மாதிரி கட் பண்ணிவிட்டு ரெண்டு கையும் தனித்தனியாக எடுத்துக்கிறேன். இங்கே ஒரு கை, இங்கே ஒரு கை, இது வந்து லைனிங் எடுத்து இப்போ சேர்த்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் நெக்கு, இங்கே வந்து பட்டி துணி, அதாவது ஃப்ரெண்ட் நெக்கு, இங்கே வந்து பேக் நெக் வச்சுருக்கேன், இங்கே வந்து கை வச்சுருக்கேன். எல்லாத்தையும் நார்மலாக எப்போவுமே இதுக்குன்னு டிஃப்ரெண்ட்டெல்லாம் ஒன்றும் கிடையாது. எப்போவுமே அடிஷ்னலாக துணியாக இருக்கும்ல லைனிங்க்கு மேலே, அந்த மாதிரி நான் நறுக்கி எடுத்துங்க. இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு மெயினாக தேவைப்படுற ரெண்டு திங்ஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பெடல், அதாவது டெய்லரிங் மிஷின் இருக்குல்ல அந்த மிஷினுக்கு யூஸ் பண்ணுற பெடல் இதுதான். இந்த பெடல் பார்த்தீங்கன்னா 2 ஃபுட் வச்சுருக்கும், 2 ஃபுட் இருக்கும், அதுக்கு நடுவில் தான் வந்து நீட்டில் வந்து கிளிக் ஆகி நமக்கு ஸ்டிச்சஸ் வரும். இது பார்த்தீங்கன்னா கிளியராக பாருங்கள், சிங்கிள் ஃபுட் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா டபுள் ஃபுட் இருக்கும், இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபுட்டு. நம்ம ஆதிவருக்கு ஸ்டிச் பண்ணுறது மெயினாக தேவைப்படுற சிங்கிள் ஃபுட்னா இதுதான். இதுக்காக நீங்கள் பெரிய மிஷின் பவர் மிஷின் தான் வாங்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. நீங்கள் என்ன செய்ய, சின்ன மிஷின்லேருந்து பெரிய மிஷின்லேருந்து பவர் மிஷின் வரையுமே பார்த்தீங்கன்னா இந்த சிங்கிள் ஃபுட்லாம் வந்து அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சிங்கிள் ஃபுட் வேணும்னா உங்கள் மிஷினோட சைஸை சொல்லி அதுக்கான சிங்கிள் ஃபுட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா அந்த கடையில் வந்து அவைலபிளாக இருக்கும், அதை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இதுதான் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரண்ட் நெக்கு, அப்புறம் வந்து பட்டிலாம் பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி டபுள் ஃபுட் வச்சு ஸ்டிச் பண்ணுவேன். அப்புறம் சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டபுள் ஃபுட் வந்து யூஸ் பண்ணிடுவேன். மற்றபடி ஃப்ரண்ட் நெக் ஒரு சைடு, சிங்கிள் சைடு தைக்கிறதுக்கு, பேக் தைக்கிறதுக்கு, கை தைக்கிறதுக்கு, கையோட எஜஸ் தைக்கிறதுக்குலாம் வந்து இந்த ஃபுட் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். இந்த ஃபுட்டை யூஸ் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ணலாம்னு வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து நான் வந்து நார்மலாக ஒரு ஃப்ரண்ட் நெக்கும் பட்டியும் தைக்கிறதுக்காக டபுள் ஃபுட்டை வந்து ஃபிட் பண்ணுறேன். எப்போவுமே இந்த மாதிரி ஒரு ஸ்பேனர் வந்து நீங்கள் ரெகுலராக உங்களோட இதுக்காக வச்சுக்கோங்க. ஸோ வேறு எதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு, இதுக்கு இப்போ மிஷின் அப்படின்னா மிஷின் பர்பஸ்க்காக தனியாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த மாதிரி சின்ன கட்டரை வந்து எப்போவுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கட்டரெலாம் நார்மலாக நூல் கட் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் ஆகும். எனி டைம் ஒரு சிசர், ஒரு கட்டர், அந்த இந்த திருப்பலியாக ஸ்பேனரோ சம்திங், இது எப்போவுமே ரெகுலராக உங்கள் பர்பஸ்க்காக வச்சுக்கோங்க. இது மாதிரி வந்து சேல் ஆகும், இந்த மாதிரி ஹூக் வந்து ஸ்டிச்சஸ் வந்து பிரிக்கிறதுக்காக சேல் ஆகும். பட் சேஃபாக வச்சுக்கணும், இது வந்து துணியும் கிழிச்சிரும். ஏன்னா இந்த இடத்துல ஒரு கட்டு ஒன்று இருக்கும், துணியை பிரிக்க தையல் தப்பாக போட்டுட்டீங்கன்னா பிரிக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் தான் யூஸ் பண்ணி தான் நான் ஒர்க்லாம் பார்ப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டு நெக்கும் பட்டியும் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃப்ரெண்ட் நெக்கும் பட்டியும் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து சிங்கிள் ஃபுட் வந்து மாற்ற போகிறேன். டபுள் ஃபுட் எடுத்துகிட்டு சிங்கிள் ஃபுட் வந்து ஃபிட் பண்ண ஆரம்பிக்க போகிறேன். இது டிஃப்ரெண்ட்லாம் ஒன்றும் இல்லை, மெயினாக நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியது என்னென்னா இந்த சிங்கிள் ஃபுட் தான். இப்போ எப்போவுமே டபுள் ஃபுட்டில் ஸ்டிச் பண்ணி மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க. டபுள் ஃபுட்டில் நீங்கள் ஸ்டிச் பண்ணும் போது என்ன ஆகிடும், அந்த நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கிறத விட ஒரு 1/2 இன்ச் உள்ளார வந்து இதாகிடும். 1/2 இன்ச் வெளிப்பக்கம் வந்து அடிஷ்னலாக இந்த கிளாத்தோட துணி வந்து தெரிகிற மாதிரி ஆயிடும்.
இப்போ இப்படி கரெக்டாக இருக்கா இதோட சென்டர் இது மார்க் பண்ணியிருக்கீங்க எப்போவுமே மார்க் பண்ணல இல்லை மார்க் பண்ண அரைஞ்சிச்சுனாலும் மெயினாக நமக்கு வந்து சென்டர் தான் முக்கியம் எப்போவுமே இந்த கிளாத்தில் இதுதான் சென்டரு இப்போ வந்து சேம் அதே மாதிரி லைனிங் துணியோட சென்டரையும் வச்சு மார்க் பண்ணிக்கணும் இதில் வந்து நான் எப்போவுமே வந்து சென்டர் மறந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த இடத்துல அர்காத் பண்ணியிருப்பேன் சேம் அதே மாதிரி அந்த அர்காத் வந்து வச்சுருக்கேன் மார்க்கிங் வந்து பார்த்திங்கன்னா 1/2 இன்ச் விட்டுருக்கேன் கரெக்டாக இதில் உங்களுக்கு ஷேடு தெரியுதான்னு பாருங்கள் 1/2 இன்ச் அதாவது இங்கே இங்கே ஒரு கிராஸ் இருக்குது பாருங்கள் ஆக்சுவலாக இப்படி வந்து வி ஷேப்பில் ஒரு கிராஸ் இருக்குது பாருங்கள் தெரியுதா இந்த கிராஸ் எதுக்காக நான் பண்ணுறேன்னா இதுவரையும் தான் நான் எனக்கு வந்து ஸ்டிச்சிங்கோட அளவு இந்த அடிஷனலாக கிராஸ் ஒரு கிராஸ் இருக்கலாம் அந்த 1 இன்ச் வந்து எப்போவுமே ஸ்டிச்சிங் விடும் 1 இன்ச்சோ 1/2 இன்ச்சோ லைனிங்கோட எக்ஸ்டென்ஷன் பொறுத்து எப்போவுமே 1 இன்ச் விடுவேன் திடீர்னு கஸ்டமர் 1/2 இன்ச் ஹைட்டு வேணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுனால எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 70 பாயிண்ட்டில் ஒரு 60 பாயிண்ட்டில் வந்து கஞ்சத்தனமாக தைக்கிறதுக்கு 1 மீட்டர் இருந்தால் தான் ஸ்டிச் பண்ண முடியும்னு சொல்லிவிடுங்க ஏன்னா வந்து அவங்க 70 பாயிண்ட்டை நான் தச்சிருவேன் 80 பாயிண்ட்டை தச்சிருவேன்னு சொல்லி கொடுத்துட்டு போயிடுவாங்க ஆனால் அதுக்கப்புறம் கஷ்டப்படுறது நம்மளாக தான் இருக்கும் ஒரு 250 ரூபான்னு எடுக்கிறவங்க இன்னும் 50 ரூபா போட்டு 300 ரூபாய்க்கு 1 மீட்டர் துணி எடுத்துட்டாங்கன்னா நமக்கு பிரச்சனை கிடையாது அதனால் கரெக்டாக இந்த சென்டரை ஃபஸ்ட்டு இந்த அர்த்தத்தை நான் மார்க் பண்ணியிருக்கேன்னா அந்த சென்டரும் இந்த கிளாத்தோட சென்டரும் சென்டராக வச்சுக்கோங்க அடுத்து 1/2 இன்ச் ஸ்டிச்சிங் பண்ணுறது இப்போ வந்து 1 இன்ச் 3/4 இன்ச் கிட்டே நான் ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு விட்டுருக்கேன் இந்த 3/4 இன்ச் கிட்டேயும் இந்த சென்டர் கிட்டே கை வச்சுனா கரெக்டாக இந்த இடம் ஓகேவா சேம் அதே மாதிரி மெயின் நமக்கு சென்டர் தான் சென்டர் மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஸ்டிச் வரும்போது க்ளோஸ் அப்பில் பாருங்கள் கரெக்டாக நான் இங்கே ஸ்டிச்சஸ் போட்டிருப்பேன் அதில் தான் வந்து அதில் அந்த 3 லைன் ஆரி போட்டிருக்கேன்ல அதில் அதுக்கு கரெக்டாக அந்த எஜ்ஜு கிட்டே நம்ம என்ன எஜ்ஜு நுணுக்கமாக நம்ம தைக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த எஜ்ஜு கிட்டே அதுக்கான ஸ்டிச்சஸ் வந்து விழுந்துடும் இப்போ அப்படியே பரட்டினீங்கன்னு வைங்களேன் கரெக்டாக அந்த நூல் அளவு தான் சேஞ்சஸ் நூல் அளவு கூட சேஞ்சஸ் உங்களுக்கு இருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3 லைன் ஆரி போட்டிருப்போம் அதுக்கு மேலே லைனிங் இருக்கும் ஒரு சில பேர் ஃபினிஷிங்காக வேணும்னு நினைக்கிறவங்க இப்படி அதாவது இப்படி விரித்து வச்சு நார்மலாக நம்ம எப்போவுமே ஸ்டிச் பண்ணுறோம்ல லைனிங் மேலே ஸ்டிச்சஸ் போடணும் இந்த ஸ்டிச்சஸை அதாவது தையல் மேலே தெரியக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு வாட்டி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு செட் ஆச்சு அப்படின்னா கண்டினியூ பண்ணுங்கள் அப்படி இல்லையா நான் எப்போவுமே என்ன பண்ணுவேன் இந்த அடிஷ்னலாக இப்போ ஸ்டிச் போட்டு காட்டினேன்னு அந்த மாதிரி போடாமல் நான் இப்படி நார்மலாக ரெகுலராக இப்படி பரட்டி போட்டு லைனிங் தைப்போம்ல அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிடுவேன் அதாவது வெளில ஸ்டிச்சஸ் தெரியாமல் நீட்டாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க வேணால் என்ன பண்ணிக்கோங்கன்னா இந்த மாதிரி சஸ்பென்ஸ் ஸ்டிச் உள்ளே போட்டுணும் ஆனால் வெளில தெரியாது ஆனால் ஒர்க்கும் நீட்டாக இருக்கும் எனக்கு இந்த மாதிரி பண்ணி அதாவது மேலே ஒரு ஸ்டிச் அடிஷ்னலாக போட்டே பழகிட்டு அதனால் நான் இந்த மாதிரி எப்பவுமே போட்டுருவேன் இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக பேக் நெக் எப்படி தைக்கிறது தான் சேம் அதே மாதிரி தான் பேக் நெக்கு லைனிங் எடுத்துகிட்டு கீழே வந்து ஒரிஜினலில் வந்து மேலே ஃபேஸ் பண்ண அதாவது டிசைன் வந்து போட்ட பார்க்கும் மேலே ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே லைனிங் வந்து நான் ஃபிட் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல சென்டர் நான் மார்க் பண்ணியிருக்கேன் லைனிங்கில் சேம் அதே மாதிரி ஒரிஜினல் ப்ளவுஸில் உங்களுக்கு கிளியராக தெரியுதான்னு தெரியல இந்த இடத்துல தான் சென்டர் இருக்குது இந்த சென்டர் ப்ளவுஸில் இங்கே சென்டர் இருக்குது இந்த சென்டர் இந்த சென்டரும் இருக்க மாதிரி ஃபேஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே இப்படி திருப்பி இந்த இடத்துல வச்சு நான் ஸ்டிச் பண்ணுறேன் சிங்கிள் ஃபோட்டோ வச்சு தான் ஸ்டிச் பண்ணுறேன் டிஸ்டர்பன்ஸ் ஏதாவது கத்திரி கோழியில் எது வச்சுருந்தாலுமே வந்து எடுத்து எடுத்தாந்தானே வச்சுட்டு கிளியராக பண்ண இந்த ஃப்ரண்ட் நெக் தான் அந்த பேக் நெக் தான் நமக்கு ரொம்ப முக்கியம் கிளியராக இருக்கும் நமக்கு அதனால் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் ஸ்டிச் பண்ணேன் இப்போ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறத கட் பண்ணி எடுத்துட்டு அர்காத் பண்ணிட வேண்டியதுதான் அர்க்காத்தெலாம் என்னன்னு தெரியாது உங்களுக்கு சொல்கிறேன் மேக்ஸிமம் நிறைய பேர் டைலர்ஸ்க்கு தெரியும் இந்த மாதிரி கிராஸ் கிராஸாக கட் பண்ணணும்னு வைங்கன்னா டேர்னிங் வர இடத்துல ஈஸியாக வந்து ஃபோல்ட் ஆகிடும் நீட்டாகவும் ஷேப் கிடைக்கும் என்ன ஷேப் பண்ணுறதா இருந்தாலும் இந்த மாதிரி கிராஸ் கிராஸாக லைட்டாக அங்கங்கே பண்ணி விட்டுட்டோம்னு வைங்களேன் அந்த ஷேப் வந்து பர்ஃபெக்டாக வந்துடும் நான் என்ன பண்ணிவிடுவேன் இந்த மாதிரி கழுத்து அடிக்கும் போது கீழே எத்தனை இன்ச் வந்து மடித்து தைக்கிறது விட்டுருக்கோமோ அத்தனை இன்ச்சில் வச்சு ஒரு ஸ்டிச் வந்து போட்டுருவேன்
அதாவது எந்த ஒரு சுருக்கமே இல்லாம அழகா ப்ளவுஸ் இந்த ஒரு பக்கம் நல்லா லூஸா வச்சிட்டு இந்த பக்கம் டிஸ்டிச் பண்ணிடுறேன். இப்போ வந்து கை இப்படி உள்ள விட்டு இது பரக்கணும்னு வைங்களேன், ஃபினிஷிங்காக ப்ளவுஸ் வந்துடும். இது மேலே ஒரு ஒரு ஸ்டிச் அவ்வளோதான். நான் கீழே தனியாக மடிச்சு வைக்கதோ அதுக்கு தனியாக இது பண்ணுறதோ எதுவுமே பண்ண மாட்டேன். இப்போ நார்மலாக இதை வந்து பரட்டி இப்படி போட்டாலே பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ளவுஸுக்கான ஃபினிஷிங் வந்துடும். இப்போ வந்து நெக்குக்கு வந்து ஃபினிஷிங்க்கு கரெக்டாக மூணு ஸ்டிச் ஆறு எப்போவுமே நான் போட சொல்லுங்களேன். அந்த மூணு ஸ்டிச் ஆறிலே ஏதாவது ஒரு இடத்துல கண்டிப்பாக ஃபினிஷிங்காக அந்த ஸ்டிச்சஸ் வந்து விழுந்துடும். சேம் அதே மெஷர்மெண்ட்ல டிஃப்ரெண்டெல்லாம் ஒன்றும் இல்லை. எப்போவுமே நம்ம தைக்கிற மாதிரி வச்சு தைக்க வேண்டியது, ஆனால் கிளியராக பண்ணுறோமா கரெக்டாக பண்ணுறோமா அதை பார்த்துங்க. ஃபுட் மட்டும் சிங்கிள் ஃபுட்டில் வந்து இது பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துட்டு எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு இந்த கிராஸ் கரெக்டாக இந்த எட்ஜிக்கிட்ட ஸ்டிச்சஸ் வந்து சிங்கிள் ஃபுட் இருக்கும்போது அழகாக வந்துடும். எதுக்காக இந்த சிங்கிள் ஃபுட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணியிருப்பீங்க டபுள் ஃபுட்டில் ஸ்டிச் பண்ணும்போது, இப்போ ஆரி நீங்கள் இங்கே போட்டிருப்பீங்க, ஆரி இந்த இடத்துல போட்டிருப்பீங்க, ஆனால் அதாவது இந்த இடத்துல பிங்க் கலரில் துணி கொஞ்சம் தெரியும், அசிங்கமாக தெரியும். ஆரி ஒர்க் பண்ணி ப்ரோஜனமே இல்லாத மாதிரி ஆகிடும். அதுக்காக தான் இந்த சிங்கிள் ஃபுட் யூஸ் பண்ணி ஃபினிஷிங் பக்காவாக பண்ணுறது. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா பேக் நெக் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட் நெக் நான் ஸ்டிச் பண்ணி வச்சுட்டேன். எதுக்காக ஃபஸ்ட்டே நான் வந்து ஒரு பட்டியும் ஃப்ரெண்ட் நெக்கும் ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது நம்ம திரும்ப சிங்கிள் ஃபுட் வந்து ஸ்டிச் பண்ணணும், மாற்றணும். அப்படி இருக்கும் போது நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த கழுத்தெல்லாம் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த நார்மல் இதை வச்சு இதை வந்து நான் சிங்கிள் ஃபுட்லேயே தைக்கணும்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், டைம் எடுக்கும். அதனால ஃபஸ்ட்டு டபுள் ஃபுட்டில் ஸ்டிச் பண்ணி ரெடிமையாக வச்சுட்டீங்க அப்படின்னா, இந்த இதை பேக் நெக்கு ஃப்ரெண்ட் நெக்கு கையெல்லாம் இது பண்ணதுக்கப்புறம் டைரெக்டாக தூக்கி நீங்கள் ஃப்ரெண்ட் நெக் வச்சு ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு அடுத்து டபுள் ஃபுட்டு மாற்றிடலாம் சைஸ் ஜாயின் பண்ணுறதுக்கெலாம். இப்போ வந்து நீங்கள் இதை ஸ்டிச் பண்ணாமல் வச்சுருந்து இந்த ஃப்ரண்ட் நெக் பேக் நெக்லாம் ஸ்டிச் பண்ணிவிட்டு மறுபடியும் டபுள் ஃபுட்டை மாற்றி இதை பண்ணுறதுக்குங்கிறது வேஸ்ட் டைம் நமக்கு. அதனால் ஃபஸ்ட்டு இதை ஸ்டிச் பண்ணி ரெடிமேடாக வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் பேக் நெக்கு ஃப்ரண்ட் நெக்லாம் இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு சைடு வந்து இதுவும் அடுத்த ஃப்ரண்ட் நெக் வந்து ஒரு சைடும் நான் வைக்கிறேன். இந்த மாதிரி கரெக்டாக இந்த எந்த இடத்துக்கிட்ட இதுவும் இதுவும் எண்ட் ஆகுதோ அதை பார்த்துக்கோங்க. இப்போ வந்து கரெக்டாக ஹாஃப் இன்ச்சு சேம் அதே மாதிரி அடுத்த ஃப்ரெண்ட் நெக்கு பேக் நெக்கையும் சேர்த்து கரெக்டாக அதாவது ஷோல்டர் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல ரஃப் அடிச்சுட்டு அப்படியே ஒரு வாட்டி ஸ்டிச் பண்ணிடுவேன். சேம் அது மேலே இன்னொரு ஸ்டிச் வந்து இப்போ நான் ரஃபாக போட்டுருவேன், போட்டுட்டு இது எல்லாத்தையும் ஆல்டர் பண்ணிட்டோம் கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்போ இப்படி விடிச்சுட்டிங்கன்னா ஷோல்டர்லாம் பக்காவாக இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து கையை வந்து இப்போ வந்து கை ஹெவி ஒர்க்கு உங்களுக்கு ஃபுல் ஒர்க்கு, அதாவது கரெக்டாக இந்த எஜ்ஜஸ் வரையும் போட்டிருக்காங்க அப்படின்னா சிங்கிள் ஃபுட்லேயே நீங்கள் ஸ்டிச் பண்ணிடலாம். இல்லை இது வந்து சும்மா பிளைனாக தான் இருக்குது அப்படிங்கும் போது நம்ம டபுள் இது மாற்றியே பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து டபுள் ஃபுட் வந்து மாற்றி இந்த கையும் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃபினிஷிங் லுக் காட்டுறேன் சைட்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதாவது இதில் வந்து ஸ்டிச்சிங் மட்டும் தான் நான் காட்டியிருப்பேன். இப்போ ஆரி ஒர்க் போடுறதுக்கு முன்னாடி எப்படி நீங்கள் வந்து மார்க்கிங் பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய பேர் டவுட்ஸ் இருக்கும். அந் இதுக்கு முன்னாடி நான் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணிக்கலாம், பார்க்காதவங்க யாராவது இருக்கீங்க அப்படின்னா மறக்காம கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதில் ஒரு லிங்க் கொடுக்க, ஃபஸ்ட் கமெண்ட்டில் நான் பின் பண்ணுறேன், மறக்காமல் அந்த வீடியோவை வாட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ளவுஸ் போட்டுட்டு இதை மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ப்ளவுஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத நான் கிளியராக கொடுத்துருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா பக்காவான ஸ்டிச்சிங்காக இருக்கும், எந்த ஒரு அதாவது எந்த ஒரு அடிஷ்னலான எக்ஸஸான துணியுமே இருக்காது. கரெக்டாக இப்போ நம்ம ஆரி ஸ்டிச் மூணு லைன் நம்ம போட்டிருப்போம், அதில் எஜ்ஜில் கரெக்டாக ஃபினிஷிங்காக பக்காவான ஒரு ஆரி ப்ளவுஸை எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத கிளியராக நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் என்ன விஷயம்லாம் எந்த கற்றுக்கணும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் டிஎம் தான் பண்ணுறீங்க, பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ஏதாவது ஐடியா என்கிட்ட இருந்து கிடைக்கணும், எனக்கு தெரிஞ்சதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி மறக்காமல் கீழே சஜெஸ்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஆல், கீப் சப்போர்ட், பை.